ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Nextday360. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு ஷோல்டர் வந்து ரொம்பவே வந்து வீக்காக இருக்குது. என்னால் வந்து ஒரு ஃபார்வர்ட் மோஷனில் எந்த விதமான வேலையும் செய்கிறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், அண்ட் ஷோல்டர் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கான எக்ஸசைஸ் தான் இது. இந்த வீடியோவில் ஒரு 4 எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரப்போகிறேன். இந்த 4 வந்து ரொம்ப சுலபமும் இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டமும் இல்லை, ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இந்த 4 எக்ஸசைஸுமே வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த ஷோல்டர் வந்து ஃப்ளெக்சிபிளாக மாறும், நல்ல ஸ்ட்ரென்த்தன் ஆகும், உங்களால் எல்லா வேலையும் வந்து செய்ய முடியும், மொத்தமாகவே உங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து நல்லா வலிமையடையும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் வந்து ஒரு படுத்திருக்க நிலையில் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் ஒரு 3 எக்ஸசைஸ். ஒன்று மட்டும் நீங்கள் வந்து ஃபார்வர்ட் மோஷனில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸசைசஸ் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் செய்யும்போது லைட்டாக வந்து சிரமப்படுவீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். இதை எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, மார்னிங் வந்து எவ்ரி மார்னிங் வந்து நீங்கள் செய்யலாம், இல்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸுக்கு முன்னாடி நீங்கள் இதை வந்து டெய்லி வந்து செஞ்சுட்டு வரலாம். அதே மாதிரி யார் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, ஷோல்டரில் எதுவும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கவங்க, இல்லை ஷோல்டர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக வந்து விலகியிருக்கவங்க, இவங்கெல்லாம் வந்து டாக்டரினுடைய அறிவுரையின் பேரில் தான் வந்து இதை நீங்கள் செய்யணும், தனியாக நீங்களாக வந்து முயற்சிக்கக்கூடாது. ஸோ வாங்க இப்போ இந்த எக்ஸசைஸ் வந்து எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் குப்பரக்காய் படுத்துட்டு பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக குப்பரக்காய் படுத்துருங்க. இதுக்கு உங்களுக்கு ஒரு துண்டோட ஹெல்ப்பு அல்லது ஒரு துணியோட ஹெல்ப் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ கரெக்டாக அந்த கையோட லெவல் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து ஒரு துண்டை வந்து பிடிச்சிட்டு, ஸோ ஃபார்வர்ட் டு பேக், ஸோ இதுதான் வந்து மூமெண்ட்டு. ஸோ இந்த மூமெண்ட் வந்து நீங்கள் செய்யும்போது உங்களுடைய ஷோல்டரை பாருங்கள், ஒரு சைடு நல்லா விரிவடையும், இன்னொரு சைடு வந்து நல்லா குறுகும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஷோல்டரோட அந்த ரொட்டேஷன் பொசிஷன் வந்து உங்களுடைய போஸ்டரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு உதவும். ஸோ இது வந்து தொடர்ந்து ஒரு 10 முறை வந்து நீங்கள் செய்யணும். ஸோ பேக்கில் ஒரு 10 தடவை, ஃப்ரண்ட்டில் ஒரு 10 தடவை. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 1 நிமிஷம் 2 நிமிஷம் உங்களால் வந்து எவ்வளோ தூரம் வந்து செய்ய முடியுதோ, எவ்வளோ டைம் வந்து செய்ய முடியுதோ அப்போல்லாம் வந்து இதை நீங்கள் செய்யலாம். இது நம்மளோட பார்க்குற ஃபஸ்ட் எக்ஸசைஸ். அடுத்ததான் செகண்ட் எக்ஸசைஸ். இதுக்கு வந்து துண்டு வந்து தேவையில்லை, இதுவும் வந்து ஒரு குப்பரக்காய் படுத்த நிலையில் நீங்கள் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி படுத்துட்டு கையை வந்து முன்னாடி வச்சுட்டு லைட்டாக மேலே ஹைட்டில் தூக்கிட்டு உங்கள் கையை அகலப்படுத்தணும், திரும்ப ஹைட்டில் தூக்கிட்டு உங்கள் கைகளை நேராக கொண்டு வந்து கீழே கிரவுண்டில் வந்து வைக்கணும். ஸோ இது வந்து செகண்ட் எக்ஸசைஸ். இதுவுமே வந்து ஷோல்டரை வந்து ஸ்ட்ரைட்டாக ரொட்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவும். நீங்கள் கொஞ்ச நேரம் கைகளை வந்து தூக்கியிருக்க மாதிரி ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுடைய கோர் பவர் கூட உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுவும் வந்து ஒரு சிறந்த எக்ஸசைஸ் தான். இது வந்து யார் வேணாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபேஸ் மட்டும் நீங்கள் வந்து தூக்க வேணாம், ஃபேஸோட அந்த நெத்தி பகுதி வந்து தரையில் ஒட்டின மாதிரி இருந்தாலே போதும். இது வந்து ஒரு 10 டைம்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம் ஆரம்பத்தில் முயற்சிக்கிறவங்க. ஸோ இது செகண்ட் எக்ஸசைஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேர்ட் எக்ஸசைஸ். தேர்ட் எக்ஸசைஸுக்கும் இதே பொசிஷன் தான் மெயின்டைன் பண்ண போகிறோம். கைகளை வந்து நம்ம நீச்சல் அடிக்கிறதுக்கு கொண்டு போகிற மாதிரி சேம் அதே பொசிஷனில் கொண்டு போய் பேக்கில் வந்து வச்சிடறோம். ஸோ வச்சுட்டு திரும்ப அதே மாதிரி ஒரு பறவை பறக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பேக் டு ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி மூமெண்ட் வந்து நீங்கள் பண்ணணும். இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் செய்யும்போது ரொம்ப சிம்பிளாகவே வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுடைய உடம்பு தான் வந்து ஹோல்டு பண்ண போகுது பொசிஷனை. ஸோ அந்த மாதிரி ஹோல்டு பண்ணிவிட்டு உங்களுடைய கைகள் மட்டும் மூவ் ஆகணும். ஸோ இது வந்து ஒரு 10 டைம்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த 3 உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே நிலையில் பண்ணக்கூடியது தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற 4th எக்ஸசைஸ் வந்து, ஸோ பார்த்துக்கோங்க, இந்த பொசிஷனில் உங்கள் உடம்பு வந்து ஹோல்டு பண்ணணும். ஸோ மூட்டுகளும் தலையும் வந்து கிரவுண்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் கையினுடைய முட்டி பகுதிகள் வந்து கீழே தரையில் ஊண்டி உங்களுடைய மணிக்கட்டு வந்து தலைக்கு மேலே போயிட்டு ரெண்டு கை விரல்களையும் ஒன்றா வந்து சேர்த்து கொஞ்சம் நேரம் இதே பொசிஷனில் மெயின்டைன் பண்ணுங்கள்.
இது வந்து ஷோல்டரை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். ஸோ நல்லா வலிமையடையும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இப்போ இருக்கிற வீக்னஸ் வந்து டோட்டலாகவே வந்து நின்றுட்டு நீங்கள் உங்கள் ஷோல்டரை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னா இந்த பொசிஷன் வந்து கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் டெய்லி ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா நீங்களே வந்து நல்லா வலிமை அடைகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுபோக அந்த எலும்பினுடைய மூமெண்ட்டு, ரொட்டேஷன் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகும். அதே மாதிரி இந்த 4 எக்ஸசைஸையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு எலும்புகள் வீக்காக இருந்தாலும் ஷோல்டரை வந்து நல்லா பெயினாக இருந்துச்சுனாலும் அது வந்து உங்களுக்கு க்யூர் ஆகும். எந்த மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டெய்லரிங்கில் இருக்கிறவங்க, அதிகமாக சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க, ஸோ உட்காந்த இடத்துலையே வேலை செய்கிறவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த உட்காந்த இடத்துலையே வேலை பார்க்குறதுனால ஷோல்டர் வந்து ஒரே பொசிஷனில் பல வருஷங்களாக நின்றுட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஷோல்டர் வந்து வீக் ஆகும். அந்த ரொட்டேஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டே வரையில, கையோட ஒர்க் வந்து உங்களுக்கு அந்த ஷோல்டரோட ஒர்க் வந்து குறைஞ்சிட்டே வரையில ஷோல்டரில் லைட் லைட்டாக பெயின் ஆரம்பிக்கும். எலும்பு வந்து தேய்மானம் ஆகிற மாதிரி இருக்கும், எலும்பு வந்து வீக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கவங்க நீங்கள் டெய்லி இந்த 4 எக்ஸசைஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு அந்த எலும்புகள் வந்து வலிமை அடைகிறதுக்கு உங்களுக்கு உதவும். இந்த வீடியோவில் உள்ள எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கீழே ஃபீட்பேக்காக கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.